ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக எப்படி ஒரு யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறல. அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, அந்த ஃபைல் நேம், அந்த இமேஜ், தம்ப்நெயில் இமேஜ், இதெல்லாம் எப்படி அந்த நம்மளோட கீவேர்டு வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காண்டி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறக்கான ஐடியா வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி. சரி, வாங்க அதை பார்க்கலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க முடியும், எதை பற்றி பார்த்தோன்னா, நம்மளோட ஜிமெயில் ஐடியில் வந்து எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். ஓகேங்களா? அந்த போட்டு கம்பர் அப்போ அதாவது டைட்டில் என்ன வரும், இங்கிலீஷில் ஹவு டு சேஞ்ச் தி பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில். ஓகேங்களா? அதை தான் நான் டைட்டிலாக கொடுத்துருக்கேன், அப்புறம் ஹவு டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில். அந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ ரிலேட்டடாக போடுறீங்களோ அந்த வீடியோ எப்படி மக்கள் தேடுவாங்களோ அதை டைட்டிலாக கொடுங்க. செகண்ட் டைட்டிலுக்கு பாருங்க, நான் ஃபஸ்ட் டைட்டில் வந்து ஹவு டு சேஞ்ச் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். செகண்ட், இப்போ சில பீப்புள் எப்படி தெரியலாம், சேஞ்ச் மை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு பிடித்தரலாம். ஸோ அந்த மாதிரி வார்த்தையில் வந்து செகண்டை கொடுங்க, சேஞ்ச் மை பாஸ்வேர்டு. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இது வந்து மெயினான கீவேர்டு கொடுங்க, யூசர் எப்படி தேடுவாங்க. செகண்ட் வந்து அதை வந்து ஒருவேளை இப்படியும் தேடலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்படியும் தேடலாம் அந்த வார்த்தையை வந்து கொடுங்க. என்ன பண்ணுறது, இதில் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லிங்க்கை சப்ஸ்கிரைப் மை சேனல் போட்டு நம் உங்களோட லிங்கே போடுங்க. ஏன்னா நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டைட்டில் வந்து கரெக்டான டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேக் இருக்கு பாருங்கள், இந்த டேக்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது மூணு நீங்கள் கொடுத்துருவீங்க. இன்னொரு ஒரு இடம், மெயினான இடம் நீங்கள் தரமாட்டேங்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஃபைல் நேம், ஹவு டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில். இந்த ஃபைல் நேம் இருக்கா, நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணல இந்த ஃபைல் நேம் பாருங்கள், இந்த ஃபைல் நேம் இப்படியே வராது. உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, அந்த ஏபிசிடி லிங்க்கு அந்த மாதிரி வரும். இது ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இருந்தால் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன், இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும், புரியுதுங்களா? அப்போ செலக்ட் பண்ணல, அந்த ஒரு பேர் ஹவு டு, நான் அந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், உங்களுக்கு புரியாது அப்படி சொன்னோம். அங்கே அதாவது ஃபைலை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்போம். அதான் வந்து ஃபைல்லே, கம்ப்யூட்டர்லேயே, மொபைல்லேயே ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்போம், அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். என்ன பண்ணோம்னா, சேவ் பண்ணல, அது வந்து ஏபிசிடிஇஎஃப் அந்த மாதிரி சேவ் ஆகிருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து மாற்றணும். நம்ம என்ன வீடியோ தரப்போமோ அந்த கீவேர்டு வந்து ஃபைல் நேமாக மாற்றணும். நான் அந்த வீடியோ வந்து ஹவு டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து நான் அங்கே போய் மாற்றிருக்கேன். மாற்றினால தான் இந்த இடத்துல வந்து இப்படி டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் நான் முதற்பாலும் மாற்றவே மாட்டேன், இப்போ தான் அந்த ஃபைல் நேம் வந்து மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இதை மாற்றிருங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இது எப்படி செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அடுத்து போய் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அதை அப்லோடு கொடுங்க. அப்லோட் கொடுக்க முன்னாடி நேமை மாற்றிடுங்க, அப்படி செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நேம் மாற்றாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது, எரேஸ் பண்ணிடுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் யூடியூப் சர்வரில் போய் இந்த நேம் சேவ் ஆகிரு, ஹவு டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில். இது வந்து என்ன பண்ணால் எஸ்யூக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு யூசர் வந்து நம்ம தேடும்போது நம்ம கூகுளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா கூகுள் வந்து எடுத்துறதுக்கு கூகுளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீயாக எடுத்துந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், விடுங்க. இதனால் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து அப்லோட் பண்ணுவோம். தமிழில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இது தான் நான் கிரியேட் பண்ண தமிழ், ஹவு டு சேஞ்ச் ஜிமெயில் ஐடின்றதுக்கு அந்த தமிழனுக்கு இந்த பேரே கொடுங்க, ஹவு டு சேஞ்ச் ஜிமெயில் ஐடி, அதாவது அந்த ஃபைல் நேம் தமிழனாக கொடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக டைட்டில் அண்ட் கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் அஞ்சு இடத்துல யூஸ் பண்ணணும். டைட்டிலில், டிஸ்கிரிப்ஷனில், டேக் கீவேர்டில், ப்ளஸ் வந்து அந்த ஃபைல் நேம் சொல்கிற ஃபைல் நேமில், ப்ளஸ் வந்து அந்த இது என்ன சொன்னேன், தமிழன் அப்லோட் பண்ணுற இடத்துல, இந்த அஞ்சு இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் நேம் எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.